நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லிடுறேன். நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வேலைக்கு இடையில வந்து உங்க மைண்ட் வந்து வெளியே போயிடுது எதிர்ப்பிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேல, அதனால வேலைய திருப்திகரமா பார்க்க முடியல. இதுதான் உங்களுடைய பிரச்சனை. அதனால ரெண்டு ஒரே நேரத்துல வேலையும் பார்க்க முடியலங்கிற ஒரு கில்ட் ஃபீல் ஏற்படுது. எதிர்ப்புற பக்கம் போயிடுது, அதனால வேலையை முடிக்க முடியலையே, வேலையை சரியா செய்யாம இருக்கிறோமே ஒரு எண்ணமும் வருது. ஆமா ஐயா, அதே நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரெண்டு தாட் இருக்கு. பக்கத்துல உள்ள ஆப்ஜெக்ட் மேலயும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, வேலையிலயும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இப்ப வந்து நமக்கு வந்து பிரதானம் வந்து வேலை செய்யறது, கரெக்ட் ஐயா. மீதி வந்து செகண்டரி, கரெக்ட் ஐயா. நம்மளுடைய போக்கஸ் ஒண்ணு வந்து நம்ம பிரைமரி மேலேயே செலுத்திக்க முடியுமா? முடியும் ஐயா, அது நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. என்னுடைய செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் கான்சியஸ்னஸ் என்னுடைய ஒர்க் மேல நான் வந்து கொடுத்துக்கலாம். சரி ஐயா, புரியுது நீங்க சொல்றது. மற்றபடி அன்கான்சியஸா போறதை என்னால ஒருபோதும் தடுக்க முடியாது. எப்பப்பெல்லாம் நான் வந்து வெளியில போயிட்டு தெரியுதோ அப்ப வந்து எகைன் ரீகனெக்ட் டு மை ஒர்க், எகைன் கான்ட்ரிபியூட் மை என்னுடைய கான்சியஸ் கொடுக்கலாம். அவ்வளவுதான், ஹையஸ்ட் செய்யவே முடியும் ஃபர்ஸ்ட். அன்கான்சியஸா மீறி போறதுக்கு கான்சியஸா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க வேண்டிய அவசியம். நாம வந்து எப்ப அது நம்ம கையில இல்லைன்னு முடிவு பண்றோமோ அந்த நேச்சுரலாவே அந்த ஃப்ளோ வந்து நமக்கு தேவையான பக்கம் திரும்பி. புரியுது ஐயா, புரியுது. நாம வந்து இது முயற்சி பண்ணி கொண்டு வரல, நாம முயற்சி பண்றதெல்லாம் தெரிஞ்ச வாட்டி ரீகனெக்ட் பண்றதுங்கிற ஒரே ஒரு வர்க்கம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வாட்டி ரீகனெக்ட் பண்றோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை மேல. இவ்வளவுதான், அது எங்க எதுல போனாலும் அதை பத்தி நமக்கு எந்த இஷ்யூ கிடையாது. அது நம்ம மீட் நடக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலே கிடையாது. நேச்சர் பார்ட், அன்கான்சியஸ் பார்ட், அவ்வளவுதான். புரியுது ஐயா, புரியுது ஐயா. இப்போ அது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம இப்ப நம்மளுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்றாங்க, ஒரு 30 மினிட்ஸ் அலோகேட் பண்றாங்கன்னா இதுல இதுவே கொஞ்சம் டைம் எடுக்கிறது ஐயா. இதுல இருந்து இப்போ வேலைய முடிக்க முடியாம கொஞ்சம் இதுல இந்த ஒரு சுழற்சி மாரி இதுல மாற்றதுனால கொஞ்சம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீ ஃபோக்கஸுக்கு நீங்க பண்ணலாம். அதாவது 5 புலனும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல போக்கஸ் இல்லாம, அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை பாத்துருச்சு. கண்ணு ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தா அதுக்கு பேரு போக்கஸ். கண்ணுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம டோட்டலா பார்த்தா அதுக்கு பேர் வந்து டீப் போக்கஸ். காதுல ஒரு சத்தத்தை கேட்டா சிங்கிள், எல்லா சவுண்டும் கேட்கறதுக்கு அளவு பண்ணா டீப் போக்கஸ். புரியுதுங்களா? புரியுது. காது மைண்ட்லயும் அதே மாதிரி சிங்கிள் தாட் இல்லாம எல்லாம் வண்டி போறதுக்கு அளவு பண்றது இதுதான் டீப் போக்கஸ். ஒரு தாட் மேல போக்கஸ் பண்ணாம வந்துட்டு போட்டு அலோவ் பண்றதுன்னு தெரியல. புரியுது, அப்படி வந்து
நீங்க வந்து கண்கள் அதுகள் மனம் மூணையும் விரிய வச்சு டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் சும்மா உட்காந்துருக்கு. ஒண்ணும் மனமா சும்மா உட்காந்து அப்ப என்னன்னா வெளியில இருக்கிற ஒன்னோட உங்க மைண்ட் வந்து அப்படியே வந்து அட்டாச் ஆயிடும். அதாவது வெளி அகமும் புறமும் ஒன்னாயிடும், சமநிலையாயிடும். சர்வத்திலையும் இல்ல நீங்க ஒன்னாவே இணைஞ்சிடுறீங்க. இணையற தன்மை வந்து உங்களுக்கு என்ன மேன்மைப்படும் புரியுது. இணையற தன்மை மேன்மை குறைபாடுதான் இப்ப நீங்க பேஸ் பண்ற ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த இணையற தன்மைக்கு தான் இந்த பயிற்சி நம்ம இந்த இது பயிற்சின்னு இல்ல இந்த இணையற தன்மையை மனசுக்கு கொஞ்சம் பழக்கறோம்னு கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. அப்ப அடுத்தது வந்து இதே அந்த ஒன்றுதல் வந்து நம்ம வேலை மேல வரும்போது வெளியில டிஸ்ட்ராக்ட் ஆகாம மைண்ட் அந்த வேலையோட ஒன்றும் வேலை முழுமையா நடக்கும். மத்தவங்க வந்து ஒரு மணி நேரத்துல முடிக்கிற வேலையை நீ அரை மணி நேரத்துல முடிச்சு முன்னாடியே கூட இவனுதான். புரியுதா? புரியுது. நானும் நீங்க சொன்ன அந்த யூடியூப பாக்குறேன், பார்த்துட்டு அதையே நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே இது ஒண்ணுதான், மத்த எல்லாம் புரிஞ்சிருது. அது வந்து இதோட மேட்ச் பண்ண முடியுது அனுபவத்தோட வாழ்க்கையோட. இந்த ஒரு இதுல மட்டும் சிக்கி கொஞ்சம் ஒரு சுழற்சி ஏற்படுறதுனாலதான் சரி ஐயாட்ட கேட்டா புரியுது இல்லையா? இதே ரிலேட்டட் இன்னொரு ஒரு சிச்சுவேஷன்லயே மாட்டுறேன். இப்ப எப்படின்னா, அதாவது நான் ஒரு இது பேச வரேன், அத பேச வரும்போது ஒரு எப்படின்னா வேற ஒரு தாட் பக்கமும் ஒரு கான்சென்ட்ரேஷன் போயிடுது. இப்போ நான் ஒரு ஏதோ ஒண்ணு சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், திடீர்னு யாராவது ஏதாவது அங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தா இல்ல யாராவது என்ன பாத்துக்கிட்டே இருந்தா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வருதுயா. சோ அதனால ஒரு அதனால நான் என்ன பேச வரேனோ அது தெளிவா பேச முடியறது இல்ல. அதாவது மொத்தமாக நீங்க சொல்றதுன்றது என்ன தெரியுதுன்னா, நீங்க ஏதோ உங்க இருக்கிற வேலையில ஃபுல்ஃபில்மெண்டா இல்லாம உங்க மைண்ட் கொஞ்சம் பரவலா வேவரிக்கா இருக்குதான் விஷயம். வெளியே இருக்கிறத எல்லாம் வெளியில அடுத்தடுத்ததுன்னு டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மூணு இஷ்யூமே இதுதான் அடிப்படையா இருக்கு. அதனால என்ன சொல்றேன், முதல்ல வந்து நீங்க அந்த தன்மையோட மெர்ஜாகிறது தான் வந்து சர்வரூப தியானம். அதனால அந்த மெர்ஜிங்னஸ்க்கு நீங்க பழகணும். பழகினீங்கன்னா வந்து அந்த அதாவது அந்த இணைதல்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து முதல்ல வந்து உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, ரொம்ப ஒண்ணு கஷ்டம்லாம் கிடையாது. சாப்பிடாம இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் எது போடனா எப்படி வேணும் நீங்க நடந்துட்டு செய்யலாம், உட்காந்துட்டு செய்யலாம், படுத்துக்கிட்டு செய்யலாம், எப்ப கூட செய்யலாம், ஒரு கணக்கும் கிடையாது. அந்த என்னன்னா கண்ணு டோட்டாலிட்டி பண்ணிடுறோம், காதை டோட்டாலிட்டி பண்ணுறோம், மைண்ட் டோட்டாலிட்டி ஆகிடுறோம். நீங்க என்ன வேலையை செஞ்சு வேலை எல்லா நேரமும் செய்யறோம், அதனால ஃப்ரீயா தானே இருக்கும். ஃப்ரீயா இருக்கிற நேரம் போற சர்வரூப தியானம் நேரம் செஞ்சிருக்கோம். என்ன இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போக்கஸ்ங்கிறது வந்து ஃபோக்கஸ் ஆக ஆக நம்ம மைண்ட் வந்து எம்டி ஆகிட்டே இருக்கும். மைண்ட்ல தனியா ஒரு தன்மையே இருக்காது. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்ப அடுத்தது வந்து ஒரு போக்கஸ் பண்ணும் போது ஃபுல் போக்கஸ் வேலைதான் உட்காரும். எதை எடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா உட்காரும். அதுதான் வந்து கரெக்டா. புரியுதா? புரியுது. இப்ப ஏன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வேலை வந்து கரெக்டா ஒரு 8 மணி நேரம்னா அதுக்குள்ளேயே முடிக்கணும். இப்படி வந்து போக்கஸ் சர்வரூபம் பண்ணி நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து 8 மணி நேரம்லாம் தேவைப்படாது. 4 மணி நேரத்துலயே முடிச்சிட்டீங்க, 3 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கலாம். புரியுதா? புரியுது. நான் சரி, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டேன், நம்ம போக்கஸ் எடுத்துட்டு வரணும், நம்ம வந்து சீக்கிரமா முடிக்கணும். பண்ணாதான் வெற்றிங்கிறது ஒரு தப்பான வழிமுறை. எவ்வளவு அளவுக்கு டீப் போக்கஸா வச்சிருக்கிறீங்களோ அப்பதான் வந்து போக்கஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்லணும்னா, இப்ப பூமி பெருசா ஸ்பேஸ் பெருசான்னு எது சொல்லுவீங்க? ஆனா ஸ்பேஸ் கண்ணுக்கு தெரியாது, பூமி கண்ணுக்கு தெரியும். சும்மா ஒன்னு சொல்றோம் ஒரு பேச்சு. அது மாதிரி டீப் போக்கஸ்ங்கிறது ஸ்பேஸ் போல, போக்கஸ்ங்கிறது ஒரு பூமி உரண்ட மாதிரி. ஆனா அந்த டீப் போக்கஸ்ல இந்த போக்கஸ்ல நடக்குது. புரியுதா?
அப்ப வந்து ஃபோகஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம டீப் ஃபோகஸ்ல இருந்தாதான் ஃபோகஸ் சக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? நீங்க நீங்க வந்து டீப் ஃபோகஸா இருக்கணும், உங்க ஒர்க் ஃபோகஸ்ல இருக்கணும். புரியுதுங்களா? புரியுதையா? புரியுது. நீங்கதான் அல்டிமேட். புரியுதையா? புரியுதையா? நானும் பண்றேன், சர்வரூப தியானம் அதை பார்த்துட்டு பண்றேன். அடிக்கடி உங்களுக்கும் கால் பண்றேன், கால் பண்ணி ப்ராகிரஸ் சொல்றேன். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த சர்வரூப தியானத்தை ஒரு மாசம் எடுங்க. அந்த இதுல பாருங்க, நம்ம சர்வரூப தியானம் லிங்க் இருக்கு, எடுத்து கொஞ்சம் பாருங்க. அப்புறம் அந்த தியானம் புக்ல சர்வரூப தியானத்தை ஐயா போட்டிருப்பாங்க, அத ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சு பாத்துக்கிட்டு நீங்களே வந்து ஒண்ணும் இல்ல, அந்த டோட்டல்னஸோட இருங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. நல்லதுயா.